दीपावली स्पेशल सो ऑलरेडी नान वंदु मुर्क वैरायटीज पोट्टिरुक्केन सेव पण्णिरुक्केन रिपन मुर्क पण्णिरुक्केन अप्पुरमा वंदु तट्टडैल्लाम पण्णिरुक्केन सो अदेल्लाम नींगा पोय चेक पण्णुंग रोम्ब ईसिया पा सोल्लि कोडुत्तिरुक्केन एल्लामे अदे पोल इंद बटर मुर्क रोम्ब ईसिया पण्णिरलाम एल्लामे नम्म वीट्ल इरुक्कर पोरुल मट्टुम्दान सो नींगा पोय चेक पण्णिंगना तेरियुम सो ईसिया इंद वाट्टि दीपावलियिल पण्णादवंगा कूड इंद वाट्टि पण्णि कोडुंग एंड नींगा पण्णिंगना एंगलुक्कु फोटोस अनुप्पुंग मेल ऐडिक्कु இப்ப நம்ம வந்து பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்துடும் சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன வேணும்னு பார்க்கலாம் அரிசி மாவு வந்து 2 கப் எடுத்துக்கோங்க அப்புறமா பொட்டுக்கடலை மாவு 1/2 கப் நம்ம வீட்லயே பொட்டுக்கடலை வந்து ஜஸ்ட் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ஜலிச்சுக்கோங்க அது ஒரு 1/2 கப் அப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 1/2 கப் எல்லாமே ஜலிச்சிட்டு யூஸ் பண்ணனும் நம்ம எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால நான் அப்படியே போடுறேன் நீங்க எல்லாமே நல்லா ஜலிச்சிட்டு போடணும் இதில வந்து சீரகம் போட்டுருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் அப்புறம் பெருங்காயம் just கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்ல ஃபுல் ஃபுல்லா எடுத்து போட்டுக்கோங்க ஃபுல் ஃபுல்லா போட்டுட்டு கொஞ்சமா salt போடணும் நம்ம இந்த முறுக்குக்கு தேவையான அளவு salt போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த பட்டர் எல்லாம் வந்து நல்லா ஃபுல்லா எல்லா மாவுலயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இது பண்ணிட்டு நல்லா உதிரி உதிரியா வந்துரும் வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம எப்படி வந்து தட்டடை எல்லாம் முறுக்குக்கெல்லாம் பிசைவோமோ அதே போல சாதாரண தண்ணி தான் அந்த சூடெல்லாம் கிடையாது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி தான் ஊத்தி நம்ம பிசையணும் நம்ம முறுக்கு பிசையும் போது எப்படி வரும் பதம் அதே போல தான் இருக்கணும் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நம்ம முறுக்கு இதை விட பிகாஸ் இதுல பட்டர் நிறைய போட்டுருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப ஈஸி வேற பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு எல்லாம் பிழியும் போது எப்படி நம்மளுக்கு கண்டினியூஸா அந்த ரவுண்ட் போட வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது அப்படியே உதுந்து உதுந்து தான் வரும் ஏன்னா இதுல நிறைய வெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால பொட்டுக்கடலை மாவு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நல்லா கரெக்டா அதனால உதுந்து உதுந்து தான் வரும் அதனால நம்ம டைரக்டாவே எண்ணெயிலே புழிஞ்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க இந்த வாட்டி தீபாவளிக்கு ஸோ நம்ம இதில் ஏற்கனவே வந்து முறுக்கு கூட போட்டிருக்கோம் தட்டடை இருக்கும் ரிப்பன் பக்கோடா இருக்கும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சேவ் கூட ரொம்ப ஈஸி மெத்தடில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட அதை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பிசைஞ்சாச்சு ஸோ இந்த அளவு இருக்கணும் நம்ம நல்லா ஒட்டாமல் அந்த பாத்திரத்தில் ஒரு ஒட்டாமல் அப்படி வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை வந்து போட்டு நம்ம புழிய போகிறோம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லோ டு மீடியம்குள்ளே தான் இருக்கணும் அதோடைய ஃப்ளேம் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது அப்புறமா இதை பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மோல்டில் எண்ணெய் அச்சு முறுக்கில் அச்சில் வந்து எண்ணெயெல்லாம் தடவிட்டு இப்போ மாவு அதில் போட்டு நான் புழிய போகிறேன் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இதில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் தான் மாவு வெறும் நீங்கள் பொட்டுக்கடலை மட்டும் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணணும் உரச்சக்கடலையை எடுத்து மட்டும் நீங்கள் பவுட்ரு பண்ணால் போதும் டக்கு டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு எந்த வித இதுவும் கிடையாது பக்குவமும் கிடையாது இப்போ பாருங்கள் நான் பிழிகிறேன் பாருங்கள் அப்படியே விட்டு விட்டு வர்றதுல இப்படி தான் வரணும் இப்படி தான் வரணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் கண்டினியூஸாக வராது இந்த மாதிரி விட்டு விட்டு வரும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி பிழிஞ்சோடனே திருப்பிலாம் போடவே கூடாது ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே
குழஞ்சிடும். அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் திருப்ப போகிறேன். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் திருப்பவே முடியாது, அது வந்து ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அதுவாக வந்து கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு, அந்த ரொம்ப நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு கொஞ்சமாக தெரியும் போது அப்போ திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். அது ரொம்ப கலர் வரணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டால் கலர் வரும், பட் பட்டர் முறுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். வேணும்னா கொஞ்சமாக கலர் பண்ணிக்கலாம், பட் ஆனால் வெள்ளையாகவே எடுத்துடலாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுடைய பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான். நம்ம வந்து பொட்டுக்கடலை மட்டும் வாங்கி நம்ம வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணினா போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து நார்மல் முறுக்குக்கு வந்து உளுந்து மாவு போட்டோம் இல்லையா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ இதுவும் அப்படி தான், ரொம்ப ஈஸி. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வாட்டி தீபாவளிக்கு. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, நீங்கள்லாம் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். இங்கே கீழே நான் லிங்க்கில் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் முறுக்கு போட்டது, தட்டடை, அப்புறம் சேவு, அப்புறம் இந்த ரிப்பன் பக்கோடா. ஸோ இந்த ரிப்பன் முறுக்கு எதுனா சொல்லலாம், பக்கோடா, ரிப்பன் பக்கோடா இல்லைனா ரிப்பன் முறுக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து லிங்க்கில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன் நான் எல்லாமே. ஸோ ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல இது வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். முறுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.